எப்பெல்லாம் தர்மத்துக்கு க்ஷீணம் வர்றதோ அப்பெல்லாம் பகவான் அவதாரம் பண்ணுறாரு சொல்லிட்டு கீதையில் சொல்லிட்டேன். அதே போல் 2500 வருஷத்துக்கு முந்தி வேத மார்க்கத்து கம்மி வந்தது. இந்த பௌத்த மதம் ஜெயின மதம்லாம் வந்து வேதத்தை நிந்தனம் பண்ணான். அந்த நேரத்தில் தான் பகவதால் அவதாரம் பண்ணார். வேத வேள்வியை நிந்தனை செய்தவள் ஆதமல்ல அவனோடு சேரரை வாதில் வென்றழிக்க திருவுள்ளனே அப்படின்னு சொல்லிட்டு சிறியான் சம்பந்தர் பாடினார். வேதத்துக்கு மலினம் வராது, ஒரு டிக்ளைன், அந்த மேகம் வர்றாப்பில். அப்போ உடனே சுவாமி வந்தவர். அது போக 2500 வருஷத்துக்கு முந்தி வேத மார்க்கத்துக்கு மலினம் வந்தது யாருன்னா இந்த பௌத்தா ஜெயினாலும். இந்த பௌத்தாலால் தான் இந்தியா கட்டதே பௌத்தாலால் தான், அது காரணம்னு சொல்கிறேன். அந்த நேரத்தில் பகவத்பாதால் அவதாரம் பண்ணலாம். பகவத்பாதால் அவதாரம் பண்ணுறவோ நம்ம இருந்தோமா சொல்ல தெரியாது. ஒரு கண்ணுக்குட்டியாக தான் இருந்திருப்போம், இல்லை கொசுவாக இருந்திருப்போம். ஆனால் அப்போ கண்டினியூட்டி தாட்ஸ் இல்லை நமக்கு. ஆனால் அதே பகவத்பாதால் காமகோட்டி பீடத்தில் 68வது பீடாதிபதியாக அவதாரம் பண்ணாள். சந்திரசேகர் இந்த சரஸ்வின்ட்டு அபா பீரியட்ல நம்ம இருக்கோம் பாருங்க. இதுதான் பாக்கியம். ஒரே ஒரு சந்தேகம், எல்லாரும் இந்த ஒரு விஷயத்த சொல்ற ஆச்சாரியால் தான் பெரியவாளா அவதாரம் பண்ணா அவதாரம் பண்ணான்னு. இது நம்மளுடைய ஒரு ஈடுபாடுனால, ஒரு பக்தியினால, பெரியவாட்ட இருக்கக்கூடிய ஒரு பிரேமையினால நம்மளுடைய காலத்தில் அதே வேத நிந்தனை ஏற்பட்டது, நிரீஸ்வரவாதம் ஏற்பட்டது, பிரம்மத்வேஷம் ஏற்பட்டது. அப்போ வேத மார்க்கத்துக்கு மலினம் ஏற்பட்டதா இல்லையா? அப்ப இதுதான் ஏற்பட்டிருக்கான். எப்படி திருப்பி ரேவ் பண்ணாலோ அதே போல இன்னைக்கு நம்ம மகா பெரிவா அவதாரம் பண்ணதுக்கு அப்புறம்தான் வேதத்துக்கு ஒரு ஏற்றம் ஏற்பட்டுதான் அவளாகும். இது ஒண்ணு போறோம் இல்லையா? சரி சரி சரி. நீங்க பெரியவாளை எப்போ முதல் முதல்ல தரிசனம் பண்ணீங்க? எனக்கு 1933க்கு 2 வருஷத்துக்கு முந்தி தெரியும். 33ல இருந்து நன்னாவே நிறைய பார்த்துருக்கேன். 33லயே நன்னா தெரியும்னா நீங்க எப்போ பிறந்தீங்க? அப்ப நான் பிறந்து இப்ப இந்த 2013ல என் பர்த்டே போயிடுச்சு. 2014ல ஒரு பர்த்டே வரப்போறது, ஏதோ ஒரு மாசத்துல வரப்போறது. அப்படி வந்தா 90. அப்படியா? நீங்க வந்து இந்த காட்டுல இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி உங்களெல்லாம் பார்த்தா நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டதெல்லாம் வந்து வெக்கமா இருக்கு. கஷ்டப்பட்டோம்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்கு. நேற்றுக்கு பார்த்தா நீங்க பாட்டுக்கு உங்க துணியை நீங்களே துவச்சு, நீங்க பின்னாடி உணர்த்திருக்கீள் பார்த்த, நீங்களே சுயபாகம் பண்ணி சாப்பிடுறீள். அதனாலதான் சொன்னேன், உங்களை பார்த்து சந்தோஷப்படலாம், நமஸ்காரம் பண்ணலாம். ஒரு காரணம் மகா பிரிவாளுடைய அனுகிரகம். அவளை என்னுடைய 7 வயசுலேருந்து பார்த்துட்டு வரேன். விவரம் தெரிஞ்சு அதுக்கு முந்தைய பார்த்துருக்கலாம். ஆனா விவரம் தெரிஞ்சு அவளை 7 வயசுலேருந்து பார்த்துட்டு வரேன். எந்த ஊர்ல மாமா பார்த்தீங்க? எந்த ஊர்ல? ஏன் கும்பகோணத்துல பாத்திருக்கேன், திருநெல்வேலூர்ல பாத்திருக்கேன். நான் பிறந்து வளர்ந்து கும்பகோணத்துல. அப்படியா? பின்ன மதுரை நாராயண ஐயர்னு பேரு? ஏன் கடைசியா ஒரு உத்தியோகம் மதுரையில பாத்துட்டேன். பாக்கி எல்லாம் உத்தியோகம் பார்த்துட்டு கடைசியில மதுரையில உத்தியோகம் பார்த்து அங்க ரிட்டையர் ஆயிட்டேன். என்ன உத்தியோகம்? நான் ரயில்வேல இருந்தேன். ரயில்வேஸ்ல ரிட்டையர்ட? ரயில்வே ஃபுல்லாவே பெரியவா வேபாவா தான் இருந்திருக்கு. பிரதோஷ மாமா யார பார்த்தாலும் ரயில்வே இருக்கிறவாள்லாம் பெரியவாளுடைய டிவோட்டியா இருக்கா. அதான் ரயில்வே மாத்திரம் ஆகர்ஷிக்கல, பிரபஞ்சத்தை ஆகர்ஷிச்சிருக்கா. இந்த எந்தரோ மகானுபாவில் அந்திரிக்கு வந்ததமுலுன்ட்டு தியாக பிரம்மன் பாடிட்டு போயிட்டார். நான் வந்து ஆசியத்து ஹிமாச்சல பர்யந்தம் டிராவல் பண்ணிட்டேன். எத்தனை பேரையும் பார்த்துருக்கேன். வடக்க நிறைய ஜனங்களை பார்த்துருக்கேன்,
பிரம்மபுத இது பத்ரிகாசிரம் போறபோது ஒரு செயிண்ட பார்த்தேன், வெறும் கௌபீன மாத்திரம் கட்டிட்டு அந்த திருஜிகி நாராயணில் பார்த்தேன். பத்ரிகாசிரம் போற பத்ரிகாசிரம் வந்துட்டார், வெறும் கௌபீன மாத்திரம் கட்டிட்டு அந்த குளூர்ல இத்தனை மகான்களை பார்த்திருந்தாலும் இந்த பிரபு என்னை ஈர்த்தாப்பில் வேற யாரும் இருக்கல. மகா சுவாமிகள் என்னை ஈர்த்தாப்பில் வேற யாரும் இருக்கல. எத்தனை பேர் சித்து விளையாடி இருக்கலாமாச்சு, அது என்னமோ என்னை ஆகர்ஷிக்கல. இவரே தான் சித்து விளையாடினாரான்னா அதுவும் விளையாடலை. அவளை பார்த்தேன் ஒரு ஆகர்ஷணம், அதுக்கப்புறம் வேற யாரையும் தேடணும்னு மனசு வரல. போய் பார்க்கணும் கொள்ளணும் அப்படின்ட்டு எத்தனையோ பேரெலாம் வந்தேன், நான் போய் பார்க்கணும் இல்லை. அப்படி பெரியவாளை பார்த்து ஒரு ஈடுபாடு ஏற்பட்டதுனால அந்த ரைட்டியஸ் வழியிலேயே போவோம், அவள் சொல்கிற வழியிலேயே போவோம்ட்டு சொல்லுது. அப்படி பார்க்குறதுக்கு ஒரு ஏற்பட்ட ஒரு இன்ஸ்டன்ஸை சொல்லணும்னா, இந்த தாய்மான சுவாமிகள் மௌனகுரு படலம்ட்டு ஒன்று எழுதியிருக்கார் பாட்டு, அதில் ஞானிகளுக்கு பிரம்மஞானிகளுக்கு மதையான கட்டுப்படுமா இருக்கு அந்த பாடலில் இருக்கு. அப்போ மௌனகுரு சுவாமி பாட்டு வந்து எத்தனை வருஷங்களுக்கு முந்தி அந்த போல இன்ஸ்டன்ஸை பிரத்யட்சமாக பார்த்தோம்னா, இவா வந்து 33 திருமணத்தூரில் சங்கரஞ்சி நடத்துகிறான், 33 ஞாபகம் எனக்கு கரெக்டாக சங்கர ஜெயந்தி நடத்துகிறான். அதுபோல் சங்கர ஜெயந்தி அப்புறம் நடக்கலை, இது நான் சொல்லலை, பெரியவாளும் ஒரு இடத்துல சொல்லிட்டான். நிறையப்படி ஊர்வலம் பகவத் பாதாவை வச்சு நிறையப்படி ஊர்வலத்தில் தான் போவான், பின்னாடியே போவான். அப்படி பண்ணுறபோது சங்கர ஜெயந்தி அன்னைக்கு அம்பாரியில் ஞான மேல அம்பாரி வச்சு அதில் பகவத் பாதாள் படத்தை வச்சு ஊர்வலம் போன்ற ஏற்பாடு பண்ணலாம். அதுக்கு முந்தைய ரசத்தில் போவோம். அன்னைக்கு பிரகலாதன்ற ஒரு யானை இருந்தது, உங்களுக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய யானை. அன்னைக்கு அம்பாரி வச்சு கட்டி படத்தை வேணும் வைக்கலை, அம்பாரியெல்லாம் வச்சாச்சு. அந்த ஊர்வலத்தில் 4-5 குதிரைகள், 3-4 ஒட்டகங்கள், 3-4 யானைகள், டமார கால வரீக அந்த ரோடு முழுக்க நிற்கிறது. எங்கேயோ ஏதோ ஒரு விஷமம் ஏற்பட்டு கடைசியாக இந்த யானைக்கு மதம் பிடிச்சி கட்டுப்படமாட்டேங்கிறது. அந்த மலையாளி எவ்வளவோ கட்டுப்படுத்தலாம், அவன் சுண்டி வரல கூட மெதிச்சு விடுச்சு. அம்பாரியெல்லாம் உடைக்க ஆரம்பிச்சு. நான் இப்போ நான் சொல்றது இன்னொருத்தர் சொன்ன கதை இல்லை, வீட்டிலிருந்தே பார்த்தோம்னா பெரியவாளுக்கு தகவல் போயிடுச்சு. சாயங்காலம் மணி 3 ஆயிடுச்சு, 4 ஆயிடுச்சு, பெரியவாள் நெருங்கி வந்தா. பெரியவாள் ரொம்ப உஷரம் இல்லை, சாதாரண அந்த தண்டத்தோடு வந்து வாசலில் நின்னா கொண்டா யானையேன்னா. அந்த யானை வந்தது, யானையும் நிற்கிறது பெரியவாளும் நிற்கிறது. வெறு நேரத்தில் யானை ஆனால் ஆடிகிட்டே நிற்கும், லேசாமல் நிற்கிறது. 10 நிமிஷம் நின்றுட்டு இருந்தா பெரியவா. நான் இதை பார்த்துவான். அதுக்கப்புறம் துளி விஷமம் பண்ணல அந்த யானை. மத யானை கட்டுப்படும்ட்டு எத்தனையோ வருஷத்துக்கு முந்தி தாய்மான சுவாமி படகம் பாடினாரே, அதை இன்னைக்கு பிரத்யட்சமாக பார்த்தேன். அப்போ பிரம்மஞானிகளுக்கு மத யானை கட்டுப்படும்ட்டு பாடினதே இந்த பிரம்மஞானிகிட்ட பார்க்குறேன். இப்போ ரமணரத்னம் வந்தது காஞ்சிபுரத்தில், தெரியும் நீ போயிட்டு வா அப்படின்னு விட்டா ஜெயந்த சுவாமி. அந்த ரதத்தை வச்சு அன்னைக்கு மீட்டிங் பேசணும்னா பேசும் போனா நான் என்னத்தை பேசுறது, என் வாழ்க்கையில் 2 பிரம்மஞானிகளை பார்த்துருக்கேன்னு.
ஒன்னு மகாபிரிவா இன்னொன்னு ரமண மகர்ஷி ஜனங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம ரமண மகர்ஷியில சில பேர் தான் பார்த்துருப்பா எல்லாரும் பார்த்துருக்க முடியாது சுவாமி எனக்கு தான் நான் அவளோட பேசியிருக்கேன் நம்ம மகான் இவாள் இவாள் என்னுடைய அபிப்பிராயத்தில் என்னுடைய கான்செப்டில் இவர் சங்கராச்சாரி இல்லை ஏன் இது சந்திரசேகர சரஸ்வதி இல்லை பீட்டாதிபதி இல்லை பின்ன இல்லை 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 இவர் இருந்தால் பின்ன யார் தான் சொல்லணும் இல்லையோ ஆதிசங்கராச்சாரியார் காலடியில் ஸ்நானம் பண்ணி முதல பிடிச்சி உடனேயே சன்னியாசத்தை வாங்கிட்டு விட்டார் அதனால்தான் உடனே முதல விட்டது ஆனால் லோக திருஷ்டிக்கு ஒரு குரு வேணுமே குருவை தேடிட்டு போனார் ஓங்காரேஸ்வர் போனார் கோவிந்த பாதால் பார்த்தா நமஸ்காரம் பண்ணா நீ யாருன்ட்டு கேட்டா நான் யாரு இல்லைன்ட்டு பதில் சொன்னான் தசஸ்லோகின்னு சொல்லிட்டு பத்து ஸ்லோகம் ரொம்ப அபூர்வமாக இருக்கும் அப்படி நான் யார் இல்லைன்ட்டு சொல்லி சுத்த பிரம்மங்கிறத அன்னைக்கு தெளிவுபடுத்தான் அந்த சுத்த பிரம்மம் தான் இந்த பிரபு இதில் எனக்கு இன்னொரு ஒப்பீனியும் கிடையாது பின்ன சுத்த பிரம்மங்கிறத இப்படி எல்லாருக்கும் தெரிகிறாருன்னாக்க ஏதாவது ஒன்று தெரிஞ்சு ஆகணுமா இல்லையா ஒரு வெற்றியை பற்றி சுத்த பிரம்மம் அன்கண்டிஷன் பை டைம் ஸ்பேஸ் அண்ட் காசுவாலிட்டி பிரம்மலட்சணம் அதுதான் அதாவது கால தேச வர்த்தமான மூணுக்கும் கட்டுப்படாதுதான் பிரம்மம் ஒரு லட்சணம் சொல்லலாம் ஆம்னி பிரசன்ட் ஆம்னி பொட்டன்ட் அண்ட் ஆம்னி சயின்ஸ் பிரம்மத்தை எதாவது சொல்ல முடியுமா டைம் சொல்ல முடியுமா இப்படி காலத்துக்கு கட்டுப்படாத பிரபு நம்ம பிரபு என்ன நடக்கிறது எப்போ நடக்கிறது என்ன எழுதியில் அவ்வளோ காலம் நடக்கிறது இவர் காலத்துக்கு கட்டுப்பட்டே உனக்கு காலம் இவருக்கு கட்டுப்படுறது அதே போல் ஆம்னி பிரசன்ட் ஆம்னி பொட்டன்ட் அண்ட் ஆம்னி சயின்ஸ் சொன்னேனே இந்த ஆம்னி சயின்ஸுங்கிறதுக்கு ஒரு காரியம் நடந்ததை சொல்லிடுறேன் ஒரு 75 வருஷத்துக்கு முந்தி அப்ப ஜெயந்தர் சாவில பட்டத்துக்கு வரல 54க்கு முன்னாடி ஆமா மகா பெரிய மெட்ராஸ் கேம்ப் பல்லாவரத்துல லோக்கல் ஐஏஎஃப் சீஃப் வந்து பெரியவாள பார்த்துட்டு நமஸ்காரம் விட்டு எங்க ஏர்ஃபீல்டுக்கு ஒருத்தர பெரிய வெயும் பண்ணா சரிதான் போனா ஒரு நாளைக்கு எல்லாம் சுத்தி தீப்பா காமிக்கா மீனம் பார்க்கமா அங்க பல்லாவரம் பக்கத்துல பெரியவா கிளம்பர் பவன் திருப்பி காலில் விழுந்தோம் பெரியவா பாதம் வேணும் இந்த ஏர்கிராஃப்ட் உள்ள ஏறி இறங்கணும் அப்படின்னா சரி ஏறி ஏறி இப்படி சுத்திண்டே வந்தபோது அவன் ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணே வந்தான் ரேடார் ப்ரொபல்லர் காஃபிட்டு ஒவ்வொன்றா சொல்லிலே வந்தான் எல்லா கேட்ட ஒரு இடம் வந்தவுடனே இது என்ன அப்படின்ட்டு கேட்டா அவன் வாயே திறக்கலை பிரிவாலாம் வந்தான் ஹேஸ் நாட் புட்டி மீன் எம்பாரசிங் பெருசிங் ஏன் கேட்குறேன் ஏன் சொல்லுது என்று உன்னை சொல்லலை சரிதான் கேட்டான் பதில் சொல்ல வேண்டும் சுத்தி பார்த்துட்டு விட்டு போயாச்சு அன்னைக்கு ராத்திரி அவன் லேட்டை வச்சு வந்து பெரியவாட்டை எக்ஸ்க்ளூசிவ் தரிசனம் பண்ணணும்ட்டு வந்தான் அப்போ பெரியவா சொன்னான் கேட்டேன் நான் உன்னை உடனே ஏர்க்ராஃப்டில் கேட்டேனே அதுதானே எமர்ஜென்சி எஸ்கேப்பிங் வால்வு தானே அது எமர்ஜென்சி எஸ்கேப்பிங் சீக்ரெட் வால்வு நடு நடுங்கி போயிட்டான் அவன் எனக்கு தெரியாதுன்ட்டு சொல்லியிருந்தான்னாக்க இஸ் அன்ஃபிட் டு பி எ சீஃப் சப்போஸ் அது என்னங்கிறத சொல்லி இருந்தான்னா ஹி இஸ் மோர் அன்ஃபிட் டு பி எ சீஃப் ஃபார் எக்ஸ்போசிங் அஃபிஷியல் சீக்ரெட்ஸ் அதனால அவன் இந்த கொடுக்கவே வேண்டாட்ட வாயை திறக்கல அப்படி இருக்கிற ஒரு ரகசியமான விஷயத்த பெரிய அதுதானே இதுன்ட்டு கேட்குற பயம் வருமா வராதா
பா. சரி நம்ம ஒண்ணு யோசனை பண்ணுவோம். இவர் எந்த ஏரோநாட்டிக்கல் காலேஜில் போய் படிச்சாரு? 13 வயசுல வந்தா இந்த விசாரத்திலே இருந்து விட்டார். பின் அவருக்கு எப்படி தெரிஞ்சது? தெரியக்கா அப்ப அது ஏன் இப்படி இவருக்கு தெரிஞ்சதுன்ட்டு கேட்டா, இந்த கேனோபநிஷத்துன்ட்டு ஒரு உபநிஷத்துல கடைசியா ஒரு சென்டென்ஸ் வருது, வேதாக சர்வாங்காணி சத்தியமாயதனம். வேதாகன்ட்டு ப்ளூரல்ல போட்டா வேதம்னால நாலெட்னு அர்த்தம். சாமாதர் பண்ணிருக்கோம் வேதம் அப்படின்னா நாலெட். இங்கிலீஷ்ல நாலெட் கிடையாது, நாலெட் தான் இருக்கும், இருக்கா கிடையாது. அப்ப என்ன அப்படின்னா, சமஸ்கிருதத்துல வேதாகன்ட்டு பகுவசனத்துல போட்டா என்ன அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற சக்கரமான நாலெட்ஜும். எத்தனை நாலெட் இருக்கு? பிசிக்ஸு, சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, பாடி அனாட்டமி, மெடிசன், செக்ஸு, கார்பென்ட்ரி, இதெல்லாம் நாலெட்ஜு தான். இந்த புல்லு பிடிங்கினாக்கே இதுவும் ஒரு காரியம் தான். கார்பென்ட்ரினா அது ஒரு நாலெட்ஜு, கோல்ஸ்மித்து நாலெட்ஜு. இப்படி பிரபஞ்சத்தில் இருக்க சக்கலமான நாலெட்ஜும் லிம்ஸ் ஆஃப் பிரம்மம், பிரம்மத்தினுடைய அங்கங்கள் அப்படின்ட்டு. நீங்கள் ஒன்றுமே புதுசு இல்லை, எல்லாம் பிரம்மத்தினுடைய அங்கங்கள் தான். அன்னைக்கு நான் சொன்னேன் இந்த வார்த்தையை, சர் தாமஸ் ஆல்வா எடிசன் டிஸ்கவர்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படின்ட்டு சொல்கிறோம். ஜேம்ஸ் வாட் டிஸ்கவர்ட் ஸ்டீம் இன்ஜின்ட்டு சொல்கிறோம். இங்கே டிஸ்கவர்ட் அப்படின்ட்டு தான் சொல்கிறோம், இங்கே ஹி கிரியேட்டட்ன்ட்டு தான் சொல்கிறோம். நத்திங் கேன் பி கிரியேட்டட், எவ்ரிதிங் இஸ் இன் பிரம்மம், எம்பாடிமெண்ட். அப்போ என்னெல்லாம் நாலெட்ஜ் இருக்குதான் பிரம்மக்கு தூட்டை லிம்ஸ் ஆஃப் பிரம்மம். நம்ம பெரிய சுத்த பிரம்மம், ஏதோ நம்ம கோசரம் அவதாரம் எடுத்து எது சொல்லுவா, இட்டு எப்படி பிரம்மம் இட்டு எப்படி தான் விகசிச்சது, விகசிச்சது உடனே இந்த புரோலாரிட்டி ஏற்பட்டது. சுத்த பிரம்மம் இந்த பிரபஞ்சத்துக்கோசரம் அவளை ஏதோ காம விட்டு போயிடாது கேட்டு, நம்ம இப்போ வீட்டில் சோக்கியமா உங்கள் வீட்டில் தென்னை மரம் ஒன்று இருந்ததே காய்க்கிறதான்னு கேட்டு நம்ம நம்மளோட பேசுறது சொன்ன. அப்படி பிரம்மன் லயத்தில் இருக்கிறதால தான் இந்த ஏரோப்ளேனில் இருக்கிறது அவருக்கு நத்திங். ஏன்னா லைட் டசன்ட் கோ டு சன், லைட் எக்ஸ்பெல்ஸ் ஃப்ரம் சன். அதாக இருக்கிறதால தான் பிரம்மமா, பிரம்ம ஞானிங்கிறது பின்னாடி சுத்த பிரம்மமா இருக்க. அவளுக்கு இந்த ஏரோப்ளேன் ஒன்னையில் பெரிய பெரிய இந்த அட்டாமிக் பாபா ராமனாலாம் வந்து பெரியவாயிட்ட பார்த்துட்டு பெரியவாய் அவர் தனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்ல, சின்னதாக ஒரு வார்த்தையை கேட்டு இது போல் சயின்டிஃபிக் வேர்ல்டு சொல்கிறாரு அது என்னன்ட்டு சொல்ல அவனுக்கு புரியாமல் காலில் விழுந்துடும். நான் பக்கத்தில் இருந்திருக்கேன், ஒரு யூரோப்பியன் வந்திருக்கான், பெரியவாயிட்ட பேசி பக்கத்தில் வந்து சொல்லியிருக்கான். பெரிய அவா ஊரில் இருக்கிற ஒரு இடத்தை பற்றி கேட்டு இது போல் இருக்கோபா ஊர்லன்ட்டு கேட்குறமா அவன் முழிக்கிறான். பெரிய இடத்த எடுத்து சொன்னப்புறம் ஆமாம் ஆமாம் இருக்குங்கிறான். இது நான் இந்த இந்த நடந்தவா நான் பக்கத்தில் இருந்தேன். அப்பேற்பட்ட ஞானி இந்த நான் சொன்ன இது ஒரு நாலெட்ஜ் மாத்திரம் இல்லை, நிறைய இன்சன்ஸ் சொல்லணும் அவளை பற்றி. என்னுடைய அனுபவத்தில் அவகிட்ட அனுபவிச்சு தான் என்ன அவளை பற்றி பேசுகிறதா நிறையா பேசிகிட்டே இருக்கலாம். இன்னொரு இன்ஸ்டன்ஸ் சொல்கிறதா இருந்தாக்க, பகவத்பாதால் தான் இவாதான்ட்டு சொல்கிறதுக்கு, பகவத்பாதால் காலத்தில் அந்த ஈராவுக்கு என்ன உண்டோ அதை சொல்லிட்டு போயிட்டான். அதே விஷயத்தை இன்னும் எக்ஸ்பிளிசிட்டாக எடுத்து இந்த ஈராவுக்கு சொன்னபடி சொன்னா தெரியும். அது ஒரு இன்ஸ்டன்ஸ் சொல்லுறேன்.
सुमंगलिया मुख्यमें रूपा पढ़ाश मुख्यमंत्री सुमंगलिया मंजल कुंवे वरकूड़ा सौभाग्य सूत्र नीड़ा इतो विषय और विषयते मत कड़पिड़ा सौंदर्य लहरी सुदाम्य प्रतिभे जरा मृत्युहरिणी विपद्यन्ते विश्व विधिशत मकाद्यादि विशद करालं यक्षेलं कपलितवदः कालकलना न शंभोस्तन्मूलं तव जननी ताटंग महिमा अब लोक संप्रदाय विषते साप्टा तवरी अमृतते साप्टा श्रीजीविया सप्रदाय बट कॉन्ट्ररी टू द फिनोमेना इत अमृत साप्टा ब्रह्मादि देवते ब्रह्मा देवेंद्र अमृत साप्टा इप्ड अमृत साप्टवा महाप्रलय नशिचार विषते साप्टार परमेश्वर அவர் மாத்திரம் இருக்க இது ஆச்சரியமா இல்லையா ஆச்சரியமா இருக்கு என்ன காரணம் சொன்னால்னா பகவத்பாதால் அவருடைய சௌந்தரியிலே தவஜனனே தாடங்க மகிமா அம்பாளுடைய தாடங்கத்துடைய மகிமையினால்தான் அவர் இருக்கார் பகவத்பாதால் சொல்லிட்டு போட்டார் நம்ம பெரியவா இவா வகையில் ஒரு கேள்வி கேட்டா அம்பாளால்தான் பரமேஸ்வரர் இருக்காரா अतारटी अगे कतारटी अंबाला परमेश्वर पुरचरकार वेद ये अतारटी नमक एम अतारटी वेदा वेद वस्तु केद अतारटी अबाड़े और केव कदल कृष्णेश्वर श्रीरुद्र मरदे याते रुद्र शिवा तनु शिवा विश्वाह भेषजी शिवा रुद्रस्य भेषजी तयार अबे सरिया इरुक्कु अन्ना करेक्टा केक्किरदु द शिवन्ना परमेश्वर अदे नीग शिवा ते सोलिट्टेल्लाक अदु अम्मा ओ परशिवेन ते सोल्रमे शिवा नाम्बाल அந்த அம்பாள் எப்படிலாம் இருக்கான்னா தனு சரீரமாக இருக்கா யாருடைய சரீரமாக இருக்கா பரமேஸ்வரர் சரீரமாக இருக்கா பிரம்மன்ட்டு வந்தாக்க எல்லாம் ஒன்றுதானே அந்த பரமேஸ்வரன் இருக்காள் அர்த்தநாரியாக இருக்காள் அந்த அம்பாள் எப்படிலான்னா விஸ்வாக பேஷ ஜி பிஷக்குன்னா டாக்டர் மருந்து கொடுக்குற டாக்டர் இந்த பிரபஞ்சத்துக்கே தான் அவள் தான் வைத்தியம் பார்க்குறான் பார்க்கட்டும் அடுத்த சென்டென்ஸ் சிவா விஸ்வாக பேஷஜி சிவா ருத்ர சபேஷஜி பரமேஸ்வரர் தான் அதான் வைத்தியம் பண்ணாலும் பண்ணாலும் இல்லையா அந்த சரித்திரம் தெரியுது விஷத்தை லவக்குன்னு சாப்பிட்டு வச்சார் இந்த அம்மா தானே போய் வைத்தியம் பண்ணலாம் அப்போ அங்கே என்ன சொல்லிட்டு சதஜனி தாட்டங்க மகிமா அம்பாளுடைய மகிமினால் தான் பரமேஸ்வரர் இருக்காட்டுகிறது இங்கே தான் சொல்லுது प्रत्यक्ष प्रमाण அது இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லிடுறேன் இது என்னுடைய பர்சனல் ரெக்கார்ட் பண்ணலங்கிறது கூட சொல்லுங்க சொல்லுங்க நான் ரயில்வேல இருந்தேன் மதுரையில் ஜெயந்திரஹாவில் எப்போ மதுரை வந்தாலும் என் வீட்டுக்கு வருவார் ஏன்னா நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன் நீங்கள் என் வீட்டுக்கு வரலேன்னு விட்டேன் அவர்கிட்ட குருநாதாள் பாதுகா என் வீட்டில் பூஜையில் இருக்கு மகா பெரிய என்னுடைய சின்ன வயசில் கொடுத்து அது தனி இன்ஸ்டன்ஸ் அதுக்கு அதுவும் அதையும் அதையும் சொல்லி கேட்டுக்கலாம் இதை முடிச்சிருங்க அதனால குருநாதர் வருவார் வந்தார்னா எதிர்பார்க்க மாட்டார் நேர பூஜை ரூமுக்குள்ள போவார்
அங்கே இருக்கிற புஷ்பத்தை எடுத்து அஞ்சலி பண்ணுவேன், தண்டம் வந்தம் பண்ணுவேன். எல்லாம் ஒரு தடவை அவர் வரலாங்கிற போது ஹெவி ஒர்க், இந்த லோக்கல் கமிட்டிக்காரன் ரயில்வே காலனியை கேன்சல் பண்ணிவிடலாம் அப்படின்னா, எதுவானா கேன்சல் பண்ணேன், நீங்கள் யாருமே வர வேண்டாம், நான் பூஜையை முடிச்சு விட்டு ராத்திரி பூஜை கட்டி விட்டு நான் அவன் வீட்டுக்கு போயிட்டு வரேன். அப்போ ஏன் வீட்டுக்கா வந்தார்? அப்பா குருநாதர் வீட்டுக்கு. அப்படி ஒரு தடவை வர்ற போது என் கடைசி பையன் பிறந்து 12வது நாள், இந்த பாண்ட ஸ்பர்ஷம்ட்டு உண்டு நம்ம கிட்ட, சட்டி தொடர்றதா அது இது எல்லாம் நம்ம சீட்டு, அதனால் வீட்டுக்கு உள்ளே கூப்பிட முடியாமல் வாசலில் பெரிய பந்தல்லாம் போட்டு ஏகப்பட்ட பாத பூஜையில் அது இது ரயில்வே காலனியில் இருந்தால் சந்தோஷம்தான். டவுனுக்குள்ளே பார்த்தா இந்த சுவாமியில் இவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாது, இங்கே இவருடைய அதுக்க ஒத்தாசினால் நல்லா பார்க்க, எல்லாருக்கும் திருப்தி இருக்குது, எல்லாருக்கும் ஆடியன்ஸ் முழுக்க திருப்தி, காலனி திருப்தி, ஆனால் எனக்கும் திருப்தி. ஒரு மணி ஃபங்க்ஷன் முடிஞ்சு போயாச்சு. இந்த எலக்ட்ரீஷியன் என்ன பண்ணியிருந்தா, லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டுக்கோசரம் 500 வாட் 1000 வாட் எல்லாம் ப்ளக் பாயிண்ட்ல கரண்ட் எடுக்காம மெயில இருந்து எடுத்து போட்டுட்டான். ஆமாம், ரொம்ப நல்லா ஃபங்க்ஷன் முடிஞ்சு எல்லாரும் போயாச்சு. அவன் அதை எடுத்து சுற்றி வயரை சுற்றி இறப்புற சொல்லிவிட்டு போயிட்டான். எல்லாருக்கும் சந்தோஷம். சரியா 13வது நாள், 12வது நாள் இவர் வந்துட்டு போனார். 13வது நாள் சாயங்காலம் மாமி இந்த குழந்தைய இடுப்பில் வச்சுட்டு ஹாலில் உட்காந்துட்டு இருக்கா. நான் ரயில்வே காலனியில் இருந்தேன். நான் சந்தியா நல்லா பண்ணிட்டேன், துணி காய போட ஒன்றுமே இல்லையே, இந்த வயரை இழுத்து கொட்டுவோன்னு சொல்லிவிட்டு இந்த கோயில் பண்ணி வச்சிருந்த வய அந்த கோயில் பண்ணிட்டே பண்ண, இது எங்கே இருக்கு யாரு கண்டா ஒன்றுமே தெரியாத. இந்த அந்த கோயில் பண்ணிட்டு வரவன் இந்த கடைசி மெட்டாலிக் எண்டுக்கு வந்து பாருங்க, கை பிடிச்சி அடிச்சது ஷாட்டுன்னு தான், இன்னும் ஒரு செகண்டு தான் மெயின் பாருங்க. இங்கே கரண்ட் இப்படி தொட்டு இருந்தேன்னா இப்படி அடிச்சிருக்கோம். ஏதோ ஓட்டு சத்தம் போட்டு கீழே அடிச்சு விடுத்தேன், மனசு சொல்லி கொடுத்து அப்படின்னு எலக்ட்ரோ கியூட்டாச்சு. இன்னும் ஒரு செகண்டு தான் இருக்க போகிறோம், இது விட்டாக பிழைக்கலான்னு மனசாட்சி சொல்கிறது. விட்டால நல்லா கெட்டியாக பிடிச்சி விட்டால் பிழைக்கலான்னு தெரியுது, விட முடியலையே. ஐ எம் ஆக்ஷனில் கீழே கிடக்கேன். ஃபார் இன்ஃபர்மேஷன், எனக்கு கல்யாணம் ஆன அன்னைக்கு அந்த முகூர்த்தத்திலேயே எங்கள் அண்ணாவை விட்டு தமிழ்நாடு விட்டு இந்த 28வது ஸ்லோகத்தை உபதேசம் பண்ண சொன்னேன். நான் எங்கள் அண்ணா கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணுவேன். அந்த மாமி எப்போதும் சொல்லிகிட்டே இருப்பான், போகிற போது வர்ற போது, ட்ரெயினில் போனால் வெட்டி பேச்சு இல்லை, பஸ்ஸில் போனால் வெட்டி பேச்சு இல்லை. இதே சுதாம பியாஸ்வாத்திய பிரதிபே ராமிருத்திகரிணி விபத்தியந்தே விஸ்வே வீதி சதம் அகாத்தியாதி விஷதா கராலம் யக்ஷேணம் கபலிசமதா காலகலனா நான் சம்போஸ்தம்பூலம் தவஜன் சொல்லிகிட்டே இருப்பான். அப்படி அடித்து கீழே விழுந்தாச்சு. இந்த மாமி ஹாலில் உட்காந்துட்டுருக்கான். ஏய், அப்பாவுக்கு எலக்ட்ரிக் ஷாக்குடாதுன்னா, இந்த மடியில் இருக்க உடனே தூக்கிட்டு விட்டுருந்தேன். அப்பா அம்மாவை காப்பாற்றுறாங்கிறது சொல்ல வந்தேன். அந்த மந்திரத்தோடைய விசேஷத்தை சொல்கிறேன், அந்த ஸ்லோகத்தை இத்தனை நாள் சொல்லிகிட்டே இருந்திருக்காள் இல்லையா அம்பாள், அம்பாள் கைவிடலை. யா தேவி சர்வபூதேஷு புத்தி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்தை 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 என்னமோனுமாம். சாதாரணமாக சைக்காலஜி எப்படி திடீர்னு நான் கீழே விழுந்த உடனே நீங்கள் என்ன பண்ணுவேன், அதான் எங்கேயும் நடக்க முடியும். அன்னைக்கு என்ன தூக்கி இருந்தால் நான் பாக்கி 3 குழந்தை 4 குழந்தை அன்னைக்கு அன்னைக்கு டைனஸ்டி முடிஞ்சிருக்கணும். ஆனால் அம்பாவை இப்போ புத்தியில் பிரவேசிக்கிற அத்தனை நாள் சொன்னதை கைவிடலை. அப்பாவுக்கு எலக்ட்ரிக் ஷாக்லாம் அந்த குழந்தைய தூக்கி விட்டுருந்தா மெயின் ஆஃப் பண்ணா. இது பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்லாம் சொல்ல முடியாது. சுவாமி பண்ணியிருக்கார், அம்பா பண்ணியிருக்கார். இந்த உட்காந்து அதனால தான் நான் எந்த சுபங்களில் பார்த்தாலும் சரி
अदपल इंस्टेंस बाे और वैस अलदा कीच ना कटे चलुमान पद वर्ष वह मामा तरी बाे आम आम पुरुष सौख्यमा बाहर इतना चलिए आयुष चलिए अलोक अहिना विपल इन विषय भगवत पैनारयस ऐगप्ट उपदेश पड़े कड़सि यात्र किष्य अलदा हो उपदेश कमेंसम तिरपे पंचदशी प्रकार विवेकानंद चूड़ामण प्रस्ताव भाष्य अस्तमा इतना चलते इन क्रस्ट सोपान पंचकम पे उपदेश अंजुन वेदोदीतमीयता कर्म सृष्टीयता तेनेसीयता अपचिति काम्ये मतिस्त मूणावश्लोचना क्षुद्यादिश्च चिकित्सता प्रतिदिन भिक्षौषधम भुज्यता स्वाधंदम अति याच्यता विधिवशा प्राप्तेन संतुष्यता वो जीवन को और व्या उतुंग व्या पशिंग व्या बाकी व्या अब मरदा सर इधरिश चिकित्सा प्रतिदिन नीचे पड़ा एना भिक्षम बुज्यता भिक्षेंग औषधते वांग सापड़ों अब भिक्षा सापड़ चाहिए उंग भगवती भिक्षा देखिए केटे उरी पड़े केकलामा भिक्षम बुज्यता स्वाचता वाई की रुचान अन्नते केकाद विधि वशा प्राप्त संतुष्टता उन के कलत कुछ वो यदि कंतोषपड़े नाक कटपड़ेंटी मस्तान नागवाल नागा ना अब नैचपे नागाचल मत आहार कटपड़े नाव कंतोषपड़ा नाम प्रीव अल और एपड़ी अब भिक्ष तैयार पड़ी और भिक्ष इले पोटाची पड़िया परमाचा कई तीर्थम एड़ताचिया परशी मटता कीड़े विटे अच्छेशन एपड़ी योजना मेरे पार अंत तैयार मिट तैयार अलटे विषय इले कृषा इले अल्लाच रेनाच मूच आहारमे पड़े मन नूम पड़ मुड़े कट पे भयम अब अग्निहोत्र रामानुजाचार्य कईपाल अपचार मंदा भिक्ष पड़ा और रे मूंग रोम दोषम अब काल विजरबू यार मेल पेस अनेक बस रोम नन्ना पड़ीर कारण नन्ना पड़ीर इले उड़न
அதுளுடைய வாசனை வந்து நாக்குல ஜலம் ஊறிது ஒரு சந்நியாசியே இருந்து இப்படி ஜிஹ்வாவுக்கு நான் கட்டுப்பட்டேன்னாக்க ஆசிரம தர்மத்துக்கு விரோதம் அந்த நாக்கு எப்போ ஒரு நாளைக்கு ஆசைப்பட்டதோ அதுக்கு மூணு நாளைக்கு பதிஷ்டு நினைச்சு பாருவா பகவத்பாதால் நீ யாச்சிக்காதே சுவாப்தம் அது யாச்சிதான்ட்டு சொன்னான் இப்ப ஏழைய விழுந்ததே வேண்டாம்ட்டு சொன்னான் அதுக்கு மேல ஒரு படி போயிட்டான்னு சொல்ல வந்தேன் அது ரொம்ப சின்ன வயசு நான் இப்போ ஸ்கூல் டேஸ் ஆமாம் பெரிய கும்பகோணத்து நான் கும்பகோணம் பிறந்து வளர்ந்தது இல்லை எத்தனை தடவை எங்கள் வீட்டு வாசலில் போனாலும் நாங்கள் பூர்ண கும்பம் கொடுக்குற வழக்கம் அன்னைக்கு காலம்பரை எங்கள் வீட்டு வாசலில் போகிறது பூர்ண கும்பம் எங்கள் தாயார் அபிலாஷப்பட்டா பெரியவாடைய பாதுங்க நமக்கு கிடைச்சாக்க பாக்கியமாச்சு என்ன காலப்புறம் சொல்லிட்டேன் பெரியா அலங்கரம்னா தாயார் இப்படி அபிலாஷப்படுறான்னு சிரிச்சுட்டே போயிட்டேன் அன்னைக்கு ராத்திரி கும்பகோணம் விட்டு கேம்ப் காலி பண்ணுறது எங்கள் திருவிழியா இப்படி போனார் போகிறோம் திருவிழியா வந்து இப்படி எங்கள் திருக்கோடியில் ஒரு வாய்க்கால் ஓட்டுறது தேப்பவாள் வாய்க்கால் ஆனால் போனோடனே அவளே சவாரி நிறுத்த சொல்லிட்டான் சவாரி நிறுத்திவிட்டு எங்கள் அப்பா பேரை சொல்லி வாசலில் நிற்கிறா வர சொல்லி அவன் பையன் நிற்கிறா அவன் வர சொல்லி இப்படிங்களா கேட்கலாம் பெரியா கூப்பிட்றான்னா விழுந்து அடித்து ஓடினேன் அப்பாவுக்கு வந்து ஓடி போயிட்டேன் போனேன் கேட்டியே எடுத்துக்கோ அப்படின்ட்டு மேலால் உட்காந்தபடி எதிரில் பாதுகே இங்கே உட்காந்துருக்கான் எடுத்துக்கோ சுவாமி வாசித்து சொன்னது பெரிய விஷயம் பெரிய திருப்பி மாட்டிக்கணும் ரெண்டு காலம் இப்படி மாட்டிடலாம் அப்படியே கேட்டீங்க அப்படியே கேட்டீங்க அதுதான் இன்னைக்கு என்னை காப்பாத்தி உங்களோட பேச வச்சிருக்கேன் இப்ப பெரியவாளை பத்தி பேசுறேனே இதுதான் பிரபுவோட பாதுகாப்பு அப்படியே நேரடியா வாங்கிட்டு அதுதான் இன்னைக்கு காப்பாத்துறது எந்த இடத்துல வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கீங்க கும்பகோணத்துல என்ன கொடுத்தா அது என் வீட்டுல தான் இருக்கு அது எங்க மெட்ராஸ்லயா இல்ல நான் இப்ப நான் மதுரையில் இருக்கேன் மதுரையில் என் வீட்டில் இருக்கேன் எனக்கு பெரிய பெருமை இல்லை அந்த பிரபுவை பற்றி இதை பேசுகிறேனே அத்தீப திருஷ்டம் அபவத் சுமஹா பவித்ர க்ஷேத்ரம் மயா சுரசரி ஸ்தமதம் கிருசஞ்சம் என்னைக்கு பெருவாளை பேசுகிறோமோ என்னைக்கு பெருவாளை பற்றி நினைக்கிறோமோ அன்னைக்கு கங்காஸ்நானம் பண்ண பலன் அன்னைக்கு யாக விஞ்ஞானிகள் பண்ண பலன் இன்னைக்கு நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கோம் எங்களுக்கு அப்படிதான் ஆரம்பித்தார் அறம் செய்ய விரும்பு ரெண்டு மணி நேரம் சதஸ்லாம் சொல்வாளே நிறைய பேர் என்ன சொல்ற பெரியவா வந்து ஒரு பெரிய சிக்கலா இருந்தது பெரியவா வந்தா ஒரு விஷயம் சொன்னா எல்லாம் சரியா போயிடுது அப்படின்னு ஆனா அது என்ன விஷயங்கிறது யாரும் சொல்ல மாட்டேங்கிறேன் அது அப்போ இருக்கிற ஆர்வத்தில் கிரகிப்பாளே வெளிய அந்த திருப்பி பெரியவா சொன்னத்தை ஓரளவுக்கு தான் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும் முழுக்க சொல்ல முடியும் சொல்ல முடியாது அது பெரிய 1000 வாட் பல்பு எங்க இது 0 வாட் அதனால ஆனால் அது ஃபேக்ட் மெககான்ல மெககான்ல சாத்துர் மாசம் இப்போ இவா போகல ஜெயந்தர் சாஹிப் பண்டிதாவில் ஏதோ விஸ்தாரணம் பண்ணி சொல்லிகிட்டே இருக்கேன் பிசாமல் உட்காந்துருந்தேன் சும்மா ஏதோ ஒரு லைனை சொல்லி அதுதானே இது அப்படின்ட்டு அவர்கிட்ட அதான் விசேஷம் பெரிய தடபுரல் வார்த்தைகளை போட்டு சமப்படுத்த மாட்டேன் சுலபமாக சொல்லி இதானே அத்தனை பேரை மண்டி தான் சரணாகிதி அடைஞ்சி அவர்கிட்ட எடுத்து புரியிறாப்பில் சொல்கிறாப்பில் அவளை போல ஒன்றுமே ஒரு பாவறதுக்கும் புரியிறாப்பில் எடுத்து சொல்லுவோம் அது மாத்திரம் ஃபேக்ட் தான் பெரியவா கோச்சிண்டு பார்த்துருக்கீங்களா ஆ கோச்சிண்டு கோச்சிண்டா ஒரே ஒரு தடவை பார்த்தேன் அதை கோபம்னு சொல்ல முடியாது பாப்பம்மா சத்திரத்தில் சிவராத்திரி இவன்
ரெண்டு காலம் பூஜை பண்ணுதான், மூணாம் காலம் முடியவே இல்லை, சுத்தமாக முடியல, பல்ல கடிச்சுட்டு பூஜை பண்ணுறேன். நாலாவது காலத்துக்கு முடியாதுன்ட்டு சொல்லி போச்சு. இப்போ ஜெயேந்திர சுவாமிகள் காஞ்சிபுரத்தில் இருக்கார், பாடம் படிச்சுட்டு உடனே ரெண்டு மூணு கார்கள் அனுப்பி அஞ்சலில் போகிகளை போட்டுண்டு ரொம்ப வேகமாக வர போகியில் ஜெயேந்திர சுவாமி எடுத்துட்டு அங்கங்கே கேரியர்ஸை மாற்றிட்டு போகிகளை மாற்றிட்டு வந்து நாலாவது காலம் அவதான் பண்ணான். ஏன்னா அந்த போகிக்கு நான் இருக்கேங்க. எந்த ஊரில் அது? அதாவது இந்த சுங்கார் சத்திரம் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில். அன்னைக்கு பகலில் காலம்பரை பூஜைக்கு உட்கார போகிறா உட்காரல. அப்போது இந்த மணக்கால் நாராயணன்ட்டு ரொம்ப பக்தி, ரொம்ப வெற்றி, என்னத்தையோ ஏதோ அப்படி இருந்தா பெரியவா, கொஞ்சம் ஏதோ கடுமையாக இருந்தா நடுதடிய போயிட்டான். அதைத்தான் கோபம். இது சமீபமாக சின்ன வயசில் இந்த யானை வரண்ட கதை சொன்ன, அந்த டயத்தில் ஒரு பையன் பாடசாலை பையன் ஏதோ சரியாக படிக்கலை. அப்போது அந்த பின்பக்கம் வராண்டால் உட்காந்துட்டுருக்கா, அப்படி தண்டத்தை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா. அந்த பையனை கூப்பிட்டு கோச்சிக்கிறான், அப்போ படிக்கலன்னா காபி கடையில் போய் ஹோட்டலில் போய் டபராக நம்மளை அலம்ப போறியா அப்படின்ட்டு. அவன் முகம் சுழுக்கிறான்னா நமக்கெல்லாம் உடம்பு ஆடி போயிடும். இந்த ரெண்டு இன்சன்ஸ் அவளை பார்த்துருக்கேன். பாக்கிய வாழ்க்கை விசேஷமாக கோபம்லாம் ஒன்று நான் பார்த்து, இந்த ரெண்டு இன்சன்ஸ் எனக்கு ஞாபகம் இருக்கு, ரெண்டு நான் பக்கத்து இருந்தது. அதனால் ஆம்னி பிரசன்ட்டு சொன்னேன், ஆம்னி சயின்ஸுன்னு சொல்லிட்டேன், ஆம்னி பிரசன்ட்டுன்ட்டு சொல்லிட்டேனே. சர்வவியாபின்னு அவள் தேனம்பாக்கத்தில் இருக்கிற போது ஒரு தம்பதி ஒரு வாரம் இருந்து தரிசனம் பண்ணான். கிளம்புற போது திருவாட்டை வந்து நம்ம சொன்ன திருவா அவருந்தால் கலவி போயிட்டு வரேன், கலவி போயிட்டு வரேன்ட்டு தான். நீ வெளியில் எங்கேயுமே சாப்பிட மாட்டேன் இல்லையா? ஆமாம், சாப்பிடுவேன். கூட சாப்பிட மாட்டியே திருவா மட்டும் சாப்பிடல, தாகம் எடுத்தால் சோடா சாப்பிடேன். ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஏதாவது புரியுதா? தாகம் எடுத்தா சோடா சாப்பிடேன். தெரியும் ஆகி கிளம்பியாச்சு. தம்பதிகள் பஸ்ஸில் போயிட்டுருக்கேன், போயிட்டுருக்கிற போது பஸ்ஸு பிரேக் டவுன். அவன் டிரைவர் எல்லாரும் இறங்கும் போனான், எல்லாரும் இறங்கியாச்சு, இந்த தம்பதிகளை இறங்கியாச்சு, இவருக்கு தாகம். சம்சாரிட்ட சொல்கிறா தாகம், அதான் போல இருக்க பிரிவாக சொன்னான், நீங்கள் வாங்க போய் ஒரு சோழா கடையில் போய் சோழா வாங்கி சாப்பிட்டான். நம்ம என்ன நினச்சிருக்கோம், இவருக்கு தாகத்தின் வரப்போகிறதுக்கோசரம் அவர் சோழா சாப்பிட சொல்லியிருக்கா, இதான் நமக்கு தோன்றது. அது அல்ல சப்ஜெக்டு, சப்ஜெக்டே பின்னாடி தான் இருக்கு. எல்லாம் முடிச்சாச்சு, கார் ரிப்பேர் ஆகிடுச்சு, எல்லாம் ஏறும் போனான், தம்பதிகளும் ஏறினான். இப்போ ஆரம்பத்தில் மின் சீட்டில் உட்காந்துருந்தேன், இப்போ ஏறி பார்க்குறதா அங்கே வேற ஒருத்தர் ரொம்ப பெஸ்ட்டு பாடி உட்காந்துருக்கான். அவனை போய் எழுந்துருன்ட்டு சொன்னாக்க முடியுமா? இந்த பம்பே வேண்டான்ட்டு பின்னாடி போய் உட்காந்து வண்டி போச்சு. கொஞ்சம் தூரம் போச்சு, இப்பட்டு வித்து ஆக்சிடெண்ட். அந்த முன்னாடி உட்காந்துருந்தான காது பிரிவாளுக்கு மார்க்க மத்தியில் இருக்கிற மிருச்சு திரு எங்கே மிருச்சு இருக்குன்னு பிரிவாளுக்கு தெரியும். அவனுக்கு மிருச்சுல ரெண்டு உண்டு, கால மிருச்சு அகால மிருச்சு ரெண்டு உண்டு. அகால மிருச்சி மகான்கள்லாம் தடுத்து கொடுத்துடுவா, கால மிருச்சியை தடுக்க மாட்டான். இவருக்கு அகால மிருச்சி கிரக தோஷங்கள்னால என்னத்தையோ கதையை சொல்லி சோழா குடிக்கல, அந்த இடத்த விட்டு நகர்த்தி
அந்த மிருத்யூல அடிபட்டு போயிட்டான். கால மிருத்யா நிறுத்த மாட்டான். ஸ்ரீசைலத்தில் கும்பாபிஷேகம் மடம் கட்டி பெரியவா போயிருக்கான். கும்பாபிஷேகம் மோத நாளைக்கு திருச்சினாபள்ளியிலேருந்து ஒருத்தர் தரிசனம் பண்ண போயிருக்கார். போய் நமஸ்காரம் பண்ணான். எங்க கும்பாபிஷேகம் பார்க்க வந்தியா? பெரியா அந்த பேரும் பார்த்துருக்கேன். கும்பாபிஷேகம் பார்த்த பலன் கிடைக்காச்சு. போய் ஸ்நானம் பண்ணி சாப்பிட்டுட்டு இப்பவே கிளம்பிட்டு ஊருக்கு போ. ஏன் எதுவும் ஒன்றுமே சொல்லலை. நீ போகிறபோது மெட்ராஸில் உன் பொண்ணு வீட்டில் இறங்க வேண்டாம், நேரம் திருச்சி போய்ட்டு. சரிதான். அதே போல் சாமான பிரசாதம் வாங்கல மெட்ராஸ் திருச்சி போனார். வீட்டுக்கு போனார் கொஞ்ச நேரத்தில். அவருக்கு காலமிருச்சி வந்தாச்சுன்ட்டு தெரியும். பெரியவாளுக்கு இங்கே உட்காத்தி வச்சு இந்த கும்பாபிஷேகம் குழந்தை குட்டி விளங்க. ஸோ ஏதோ காரணம் சொல்லி ஊர் பார்க்காது. ஸோ காலமிருச்சி வந்தால் தடுக்க மாட்டான். இப்போ அகாலமிருச்சி வந்தால் தடுத்து கொடுத்துருவான். இந்த அகாலமிருச்சி வந்து தடுத்தது நம்ம கேஸு. இதுதான் பிரம்மஞானிங்கிறது.